வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ மெயினாக போகிறேன். ஸோ தட் ஐபிஎல் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து எப்படி ப்ரோ 5 rupees கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க, 6 rupees கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ தட் அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இந்த பர்டிகுலர் மேட்சே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டெஸ்ட் இன்வைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு போர்ஷனே இருக்கும். நீங்கள் தெரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது இல்லை அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் மார்க் லைக் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஏன் ப்ரோ எனக்கு கான்டெஸ்ட் இன்வைட்டே வந்து எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ தட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து குரூப்பில், அதாவது ட்ரீம் 11 குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த குரூப்பெல்லாம் வந்து 2000 இல்லைனா அதுக்கு கம்மியான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்களோ, அதாவது அந்த குரூப்பில் வந்து 2000 இல்லைனா 2000 கம்மியாக பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்படுற ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டெஸ்ட் இன்வைட்ஸாக வந்து வரும். ஸோ தட் நீங்கள் அந்த பர்டிகுலர் குரூப்பில் இருக்கணும். அந்த குரூப்போட டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 இல்லைனா அது கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்டெஸ்ட் இன்வைட்ஸ் வந்து வரும். ஸோ தட் நீங்கள் வந்து எந்த குரூப்லேயும் இல்லை, ட்ரீம் 11 குரூப்பில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் இன்வைட்ஸே வந்து இருக்காது. ஸோ தட் உங்களால் அந்த மாதிரி ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்பீங்க, எப்படி வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது, குரூப் லிங்க் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீங்களே உங்களோட ஓன் குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். எப்படி குரூப் கிரியேட் பண்ணுறது, எப்படி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, கிரியேட் பண்ண குரூப்பில் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணப்படுற அந்த கான்டெஸ்ட் இன்வைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து காமிக்கும். எஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த குரூப்போட சைஸ் வந்து 2000 இல்லைனா அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஷேர் பண்ணப்படுற கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே இப்போ ஒரு குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன், அதில் வந்து 2000 மேலே பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஷேர் பண்ணப்படுற கான்டெஸ்ட் இன்வைட்ஸ்லாம் இங்கே வருமானு கேட்டிங்க அப்படின்னா வராது. எஸ். ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன் இன் ட்ரீம் 11, லைக் எந்தெந்த குரூப்பெல்லாம் வந்து 2000 அது கம்மியாக இருக்கும் அந்தந்த குரூப்பில் வர ப்ரைவேட் கான்டெஸ்ட் மட்டும்தான் வந்து கான்டெஸ்ட் இன்வைட்ஸ்க்குள்ளே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்புக்கு எக்ஸ்பிளிசிட்டாக போயிட்டு நீங்கள் வந்து அந்த கான்டெஸ்ட்லாம் வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டை நான் கிளிக் பண்ணுறேன், சாட் கிளிக் பண்ணுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பில் நான் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் குரூப்போட சைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 5000+. ஸோ தட் இந்த பர்டிகுலர் குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணப்படுற இந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே அவைலபிளாக இருக்காது இன் கான்டெஸ்ட் இன்வைட்ஸில், ஒன்லி இன் குரூப்பில் தான் வந்து அது அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், இல்லை நீங்கள் முன்னாடியே கூட ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்தந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்டெஸ்ட் இன்வைட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் இருக்குது, நீங்கள் அப்படியே கூட ஜாயின் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, லைக் அப் டு 20 டீம்ஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம், அண்ட் தென் வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அந்த நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது எத்தனை டீம்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு, லீடர் போர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், 3 டீம் தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஃபில் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு அனலைசிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஸோ அதே மாதிரி தான் நிறைய லைக் ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், நாட் ஒன்லி இந்த குரூப். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட குரூப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ தட் ப்ரைவேட் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இது எல்லாத்தையுமே வந்து கான்டெஸ்ட் யூனிட்டில் காமிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லைக் லோடு அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. எந்தெந்த குரூப்போட சைஸ் வந்து 2000 கீழே இருக்கோ அந்த குரூப்பில் ஷேர் பண்ணப்படுற ப்ரைவேட் கான்டெஸ்ட் மட்டும் தான் வந்து கான்டெஸ்ட் இன்வைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக குரூப்புக்குள்ளே இந்த மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அதை டேப் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த ப்ரைவேட் கான்டெஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்தந்த ப்ரைவேட் கான்டெஸ்ட்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெளியே லைக் கான்டெஸ்ட் இன்வைட்டில் ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன், அண்ட் தென் குரூப்பில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ கான்டெஸ்ட் இன்வைட்டில் போகலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து லிஸ்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ரைவேட் கான்டெஸ்ட்லாம் வந்து எந்த குரூப்பில் வந்திருக்கு அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேர்டின் இந்த குரூப் நேம், ஷேர்டின் ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே குரூப், ஷேர்டின் பெஸ்ட் 11 குரூப் அப்படின்ற மாதிரி எந்தெந்த குரூப்லேருந்து அந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் வந்ததும்னு உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நிறைய 5 rupees கான்டெஸ்ட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நான் ஜாயின் பண்ணுறது. லைக் ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பப்ளிக் கான்டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டே இருக்காது, போர்ட்ஸ் வச்சு ட்ரீம் 11 யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற குவெஸ்சன் மார்க்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் பிளேயர்ஸ் இங்கே கண்டிப்பாக ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 5 rupees அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் எத்தனை டீம் வச்சு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டீமை செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வரும், ஜாயின் கான்டெஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் 5 rupees கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து ஃப்ரம்
கான்டெஸ்ட் இன்வைட்ஸ். நான் இப்போ இங்கே வந்து மை கான்டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு 5 ரூபீஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம குரூப்புக்கு போயிடுவோம். சேட்டை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குரூப்பை நான் போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பே நான் போயிடுறேன். ஸோ தென் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 தான் இருக்காங்க, வேறு ஏதாவது ஒன்று போய்க்கலாம். எஸ் இதில் வந்து 11000 இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறனால அதில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறோம் அந்த கான்டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அதாவது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, எதை எந்த டீம் எத்தனை டீம் வச்சு ஜாயின் பண்ணுறீங்களோ அத்தனை டீம் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து குரூப்பில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கான்டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப்பில் இருக்கிற கான்டெஸ்ட்டையோ இல்லை உங்களுக்கு கான்டெஸ்ட் இன்வைட்டில் வர கான்டெஸ்ட்டையோ வந்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் வே டு ஜாயின் இன் ப்ரைவேட் கான்டெஸ்ட். ஸோ தட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதில் ப்ரைவேட் கான்டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அங்கே போய் அழகாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில குரூப்புக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த குரூப் எல்லாம் 2000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் அந்தந்த குரூப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இங்கேயே காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஃபீச்சர். லைக் வியூன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி எந்தெந்த மேட்ச்க்கெல்லாம் வந்து என்னென்ன ப்ரைவேட் கான்டெஸ்ட் இருக்குது இந்த பர்டிகுலர் குரூப்பில் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், லைக் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு வந்து இத்தனை இருக்குது, அண்ட் தென் வேறு ஏதாவது மேட்ச்க்கு இருந்தாலும் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே இங்கே வந்து செக்ரிகேட் பண்ணிப்பாங்க, காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம் லெவனில் ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் வந்து ஒவ்வொரு வீடியோக்கிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி 5 ரூபீஸ் ஜாயின் பண்ணுறது, 6 ரூபீஸ் ஜாயின் பண்ணுறது, 12 ரூபீஸ் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.